ஹலோ, நீங்க யாரு? பொன்னி தானே? ஆ, பொன்னி தான் பேசுறேன். என்னம்மா, குழந்தைய காணும்னு கவலையா இருக்கியா? கவலைப்படாத, குழந்தை என்கிட்ட தான் இருக்கா, பத்திரமா இருக்கா. நீங்க யாரு? குழந்தை குழந்தை எப்படி உங்ககிட்ட? ஹலோ ஹலோ, குழந்தைய நான் தான் கடத்தினேன். இங்க பாரு, குழந்தை எதுவும் பண்ணிடாத. குழந்தை உனக்கு வேணும் தானே? எனக்கு பணம் வேணும், 50 லட்சம். என்ன யோசிக்கிற? அப்போ உனக்கு குழந்தை வேணாமா? இல்ல 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 இல்ல, பணம் 50 லட்சம் தானே, கொடுத்துறேன். குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. அதான பார்த்தேன், 50 லட்சம் உனக்கு பெருசே இல்லையே, பிச்ச காசு. இத பாரு, போன வச்ச கையோட இத போலீஸ் கிட்ட சொன்ன, அப்புறம் உன் பேத்தி உனக்கு உசுரோட கிடைக்க மாட்டான், குப்பை தொட்டில வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, நான் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாத. பணத்தை எங்க எப்படி தரணும்னு நான் போன் பண்ணுவேன். நமக்கு தெரிஞ்சவங்க தாமா யாரோ பண்ணிருக்கணும், அவங்களுக்கு பின்னாடி யாரோ நிச்சயமா யாரோ இருக்காங்க. உடனடியே போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணுமா? வேணாடா, இங்க பாரு, நம்ம போலீஸ்க்கு போய் அது அவளுக்கு தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அவ குறிப்பிட்ட போன்ல சொன்னாடா, போலீஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது, அப்படி வந்தா குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றாடா. உன்னி சொல்றதுதான் சரி சூர்யா, குழந்தை பத்திரமா இருக்கால அதுவே பெரிய விஷயம், அதுக்கு முன்னாடி பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, கவலைப்படாத, பணத்தை கொடுத்து முதல்ல குழந்தைய மீட்போம், குழந்தை பத்திரமா நம்ம கிட்ட திரும்ப வந்தா போதும். அப்பா சொன்ன மாதிரி நமக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. டேய் சூர்யா, இங்க பாரு, அடுத்த போன் கால் வரதுக்குள்ள நம்ம பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். சரிமா, முதல்ல அதுக்கான வழிய பாரு, நான் உங்க அப்பாக்கு போன் பண்றேன். பொன்னிதான், இப்ப நான் எப்படி நடிக்கிறேன் மட்டும் பாரு. என்ன பொண்ணு, நான் எங்க இருப்பேன், என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சூர்யா உன குழந்தைய தேடி தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சூர்யா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, வந்தா நான் குழந்தையோட தான் வருவேன்னு சொல்லி. இப்போ குழந்தை இல்லாம எப்படி வருவேன்? குழந்தை இருந்தா தான் அந்த வீட்டு வாசப்படி மெதிப்பேன், இல்லடா நான் செத்துருவேன், என் பாடி தான் அந்த வீட்டுக்கு வரும். இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை பத்திரமா தான் இருக்கா, கடத்திட்டு போனவ 50 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறா. நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். $50 லட்சம் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அவ்வளவு உனக்கு தான், வந்துடுறேன். சரியா?